கனடா நடத்தும் காலிஸ்தானி தலைவர் படுகொலை விசாரணைக்கு இந்தியா ஒத்துழைக்கணும். இந்த கொலை மிகவும் அதிர்ச்சி அளிக்குதுன்னு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை தெரிவிச்சிருக்கு. இதனால இந்தியாவுக்கு இப்ப நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்தியா கனடா மோதல் எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சம் பெற்றிருக்கு. ரெண்டு நாட்டு அரசுகளும் எதிர்நாட்டின் தூதரகத்தை சேர்ந்த சீனியர் நிர்வாகி ஒருவரை தங்களுடைய நாட்டில இருந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. சீக்கிய தலைவர் அர்பித் சிங் நிஜா கடந்த ஜூன்ல சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில இந்திய அரசாங்கம் இருக்கலாம்னு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவிச்சாரு. இது தொடர்பா அதிர்ச்சி அளிக்கிற புகார்களை அவர் அடுக்கியிருக்காரு. இந்த புகார்கள் ரெண்டு நாட்டு மோதலுக்கு முக்கிய காரணமா இருக்கு. இதுல உடனடியா சமாதானம் ஏற்படுற அறிகுறிகளும் தெரியல. சமாதானம் ஏற்படாத பட்சத்துல ரெண்டு நாட்டுடைய உறவும் முறியும் வாய்ப்புகள் இருக்கு. இதனால கனடாவில இருக்கிற லட்சோப லட்சம் பேர் பாதிக்கப்படலாம். அதோடு கனடாவுடன் மோதலால் கனடாவுக்கு நெருக்கமான அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், யூகேன்னு மேற்குலக நாடுகளின் உறவும் முறியும் வாய்ப்பு இருக்கு. இந்தியாவை ஏற்கனவே உக்ரைன் போரில் முறைத்தது கனடா. இந்த முறை நேரடியா இந்தியாவின் மீது கொலை குற்றமே சுமத்தப்பட்டிருக்கிறதுனால இந்தியாவுக்கு பிரஷர் கூடும் எதிர்பார்க்கப்படுது. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவுக்கு எதிராக குற்றம் சாட்டியிருந்த நிலையில உலக நாடுகளை இந்த விவகாரத்துல இந்தியாவுக்கு எதிராக ஒன்று திரட்ட கனடா முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இது தொடர்பா ஏற்கனவே அவர் உலக நாட்டு தலைவர்களுடன் பேசியிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதன்படி கனடா பிரதமர் ட்ரூடோ காலிஸ்தானி சார்பு தலைவர் நிஜார் கொலையை இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மற்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆகியோரிடம் எழுப்பினார்னு சொல்லப்படுது. ஜோ பைடனுடன் இவர் போனில் பேசியதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையிலதான் இந்தியா கனடா மோதல் விவகாரத்துல இப்போது அமெரிக்கா மூக்க நுழைச்சிருக்கு. இதனால இந்தியாவுக்கு பிரஷர் அதிகமாயிருக்கு. வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் அட்ரியன் வாட்சன் இது பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதமர் ட்ரூடோவின் குற்றச்சாட்டுகள் குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டிருக்கோம். கனடா அரசுடன் நாங்கள் தொடர்ந்து தொடர்புல இருக்கோம். கனடாவின் விசாரணை தொடரணும். குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவது முக்கியமானது. அதனால நாங்க விசாரணையை ஆதரிக்கிறோம்னு வெள்ளை மாளிகை இந்தியாவுக்கு எதிரான தோணியில பேசியிருக்கு. அதோடு இன்று வெளியிட்ட அறிக்கையில கனடா நடத்தும் காலிஸ்தானி தலைவர் படுகொலை விசாரணைக்கு இந்தியா ஒத்துழைக்கணும். இந்த கொலை மிகவும் அதிர்ச்சி அளிக்குதுன்னு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை தெரிவிச்சிருக்கு. இதனால இந்தியாவிற்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த ஆண்டு தொடக்கத்துல பிரிட்டிஷ் கொலம்பியாவில காலிஸ்தானி பயங்கரவாதி கொலையில இந்திய முகவர்களுக்கு தொடர்பு இருப்பதா கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து வெள்ளை மாளிகை ஆழ்ந்த கவலையில இருக்குன்னு வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்ஃபி தெரிவிச்சிருக்காரு. இதுல உண்மைகளை கொண்டு வர இந்தியா விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. கனடா பிரதமர் ட்ரூடோ இந்தியா மேல என்னென்ன குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காருன்னா, அவரது மரணத்திற்கும் இந்திய அரசுக்கும் இடையே நம்பகமான தொடர்பை கனடா உளவுத்துறை கண்டறிஞ்சிருக்கிறதா ட்ரூடோ சொல்லியிருக்காரு. ரீசெண்டா நடந்த G20 மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவர் இந்த விவகாரத்தை எழுப்பினார்னு சொல்லியிருக்காரு. இந்த கொலையை இந்தியர்கள் நடத்தியிருக்கலாம், கொலைக்கு அவங்களே முக்கிய காரணமா இருக்கலாம், இந்தியாவின் ஏஜென்ட்கள் மூலமா கொலை நடந்திருக்கலாம்னு தனது நாட்டு பாதுகாப்பு ஆலோசகர்கள் தன்னிடம் சொன்னதா அவர் தெரிவிச்சிருக்காரு. இதை தனது நாட்டின் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் நம்புவதற்கு காரணங்கள் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. கனடா மண்ணில் ஒரு கனடா குடிமகனை கொள்வதுல வெளிநாட்டு அரசாங்கத்தின் எந்த ஒரு தலையீடும் இருப்பதாக உறுதியானா அது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த நடவடிக்கைகளை நாங்க கடுமையா கண்டிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த நிலையில தான் அமெரிக்காவும் இப்போது இதுல தலையிட்டு இருக்கிறதுனால இந்தியாவுக்கு பிரஷர் அதிகமாயிருக்கு. தொடர்ந்து இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க.